EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்வினை கல்வி நிறுவனங்களின் தலைவர் திருமதி ஜோதிமணி அம்மாள் துவக்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குனர் முனைவர் சங்கர நாராயணசாமி, இணை இயக்குனர் சுகாதார பணிகள் மருத்துவர் ஜோஸ்மின் அமுதா மற்றும் தன்னம்பிக்கை மனவளக்கலை பயிற்சியாளர் திரு கார்த்திக் வேலோ ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார்கள். கல்வி குழுமத்தின் செயலர் செந்தில்குமார், இணை செயலர் சங்கர் கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆலோசகர் பரமேஸ்வரன், நிர்வாக தலைவர் முனைவர் மணிகண்ட குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி லாங்குவேஜ் வந்து பழக்கத்துல வரணும். அந்த பழக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ சீங்க நாளை ஜாபுக்கு போகும்போது உங்களுக்கு லாங்குவேஜ் நிச்சயமா வேணும். இப்போ இல்லைங்கிறதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. இந்தியஸ் பிள்ளை உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்காது. இந்த மாதிரி 80% பிளேஸ்மெண்ட் எல்லாம் நிச்சயமா கிடைக்காது. அதனால வந்து நீங்க வந்து ஒரு நல்ல கல்லூரியில சேர்ந்திருக்கிறீங்க. இங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. வர்ற கம்பெனி இவ்வளவு 70% வச்சிருக்கலாமா அதுதான் பார்ப்பாங்க. கட் ஆஃப் மார்க் சொல்றாங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் மார்க் பெர்ஃபார்மன்ஸுக்கு மேல நீங்க வச்சிருக்கிறதுக்கு நிச்சயமா நீங்க படிச்சே ஆகணும். ஆனா அப்ப நல்ல மார்க் வச்சிருந்தா மட்டும் நல்ல வேலை கிடைக்குங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. ஓவரால் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். நீங்க பிளஸ் வந்து நான் சேர்ந்திருக்கிற சுகாதாரத்துறை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம், ஸோ சானிடேஷன் அண்ட் அதுல இருந்தா டிசிப்ளின் வருது. ஸோ டிசிப்ளின் நம்ம எஜுகேஷனுக்கு மேல நமக்கு தேவையானது வந்து டிசிப்ளின். டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் அதுக்கு வந்து மேல ஒரு தீனி மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் ஆகட்டும், நம்மளுடைய ஹாபிஸ் அதெல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிசிப்ளினா இருக்கணும் பசங்க. அடுத்து வந்து நமக்கு எப்பயுமே சின்ன வயசுல இருந்து சொல்லி தருவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டு. பட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மூணு பேரையும் மறந்துடுவோம். மாதா பிதா குரு ஏன் அப்படின்னா நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வந்துருது. ஸோ அந்த டிகிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு அலட்சியம், ஒரு ஆட்டிடியூட், ஒரு விதமான ஒரு அது கான்பிடன்ஸா இருந்தா நல்லது. அது ஒரு கான்பிடன்ஸாகவும் பாசிட்டிவ் கட்ஸா இருந்தா நல்லது. பட் அது ஆட்டிடியூடா மாறுது அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு கெட்ட விஷயமா மாறுது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணுமே தவிர நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய சிப்ளிங்ஸ் ரெண்டு பேர் வந்து ஃப்ரம் இன்ஜினியரிங் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ இன்ஜினியரிங்ல வந்து ஸ்கோப் இல்லை, ஸ்கோப் இல்லை அப்படின்ட்டு. அது நல்லா படிக்கலன்னா ஸ்கோப் இல்லை, நல்லா படித்தோம்னா ஸ்கோப் இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவாக இருக்க, ராணியாக இருக்க, குதிரையாக இருக்க, மந்திரியாக இருக்க, அது எல்லாத்தையும் அதுலதான் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் தாங்கி சிப்பாயாக இருக்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சார் சொல்றது போல இங்க ரெண்டு மூணு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மணிகண்ட குமரன் சார் சொன்ன பாயிண்ட், சந்தோஷமா படிக்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதே போல இங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நிறைய பேர் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குடும்பத்திலே இப்பதான் ஃபர்ஸ்ட் படிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் உங்க சொல்லிக் கொடுக்கிறேன், பேரண்ட்ஸ் படிக்கல, அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் யாரும் படிக்கல அப்படிங்கிற அது எல்லாத்தையும் தூக்கி உங்க மேல போட்டு உங்களுக்கு கொடுத்து இங்க படிக்க அனுப்பியிருக்காங்க. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு செஸ் போர்ட்ல, ஒரு செஸ் போர்ட்ல ஒரு சில காயின்ஸ் வந்து தன்னுடைய செஸ் போர்ட்லயா இருக்கும், இல்ல லைஃப்லயா இருக்கும். ஒரு சிலருக்கு மகத்துவம் கொடுக்கப்படும். ராணி மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணா ராணி பெரிய ஆட்கள் இருக்கும்.
ஒரு சிலருக்கு மகத்துவம் கொடுக்கப்படும், ஒரு சிலர் மகத்துவத்துடைய செயல்பாட்டை ஒரு சிலருக்கு மகத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் மகத்துவத்தை தானே தன் முயற்சியால் பெற்றுக் கொள்வார்கள். அது யார் அப்படின்னா சிப்பாயால் மட்டும்தான் அது முடியும். சாதாரண ஒரே ஒரு மூவ் பண்ணி போற சிப்பாய் ஆறு ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கார்னர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா சாதாரணமா இருக்கக்கூடிய சிப்பாய் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ராணியாகவோ ஒரு குதிரையாகவோ ஒரு மந்திரியாகவோ என்ன வேணாலும் மாற முடியும். ஸோ அது போல இன்னைக்கு முதல் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய தம்பிகள் ஆகட்டும் தங்கச்சிகள் ஆகட்டும் இந்த நாலு வருடம் நீங்கள் தெளிவான சிந்தனையோடு ஒரே போக்கஸா சந்தோஷமா படிச்சு உங்கள் நாலு வருஷம் முடியும் போது நல்லா பேஸ் பண்ணி நம்ம கல்லூரியில பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வேலைவாய்ப்போட வெளியே வரும்போது ஒரு தமிழ் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கூடுதல் துறை தலைவர்கள் முனைவர் பொன்சடை லட்சுமி, முனைவர் தாரணி, முனைவர் மூர்த்தி மற்றும் கீதா ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்வில் 750 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர்.